ஒரே தொகுதியில் 13 நாள் நின்றவர் நான் ஒருவர் மட்டும்தான். இந்தியா இன்றைக்கும் அதிக மரியாதை கொடுப்பார். தளபதியினுடைய அம்மா அவருடைய உடல்நிலையை விசாரித்தார். நான் இந்த தொகுதியை என் தாயை விட நேசிக்கிறேன், என் தந்தையை விட நேசிக்கிறேன், நான் பெற்ற குழந்தைகளை விட நேசிக்கிறேன். எந்த ரூபத்திலும் கர்நாடக அரசு மேலாளர்களை கட்ட முடியாது. இந்தியாவில் ஒரே தொகுதியில் 13 நாள் நின்றவர் நான் ஒருவர் மட்டும்தான். இந்தியா இன்னொருவர் இருந்தார். கேரளத்தில் சமீபத்திலே மறந்து மறைந்து போனார் உமன் சாண்டி. அவரும் 13 நாள் நின்றவர். நாங்கள் ரெண்டு பேர் இருந்தார். ஒரு நாள் போய் அவர்கள் டெல்லி சென்னை வந்தார்கள். தலைவர் என்னை போய் மோடியை நீங்கள் வரவேற்பு வருத்தங்கள், நான் ஸ்டேடியத்தில் இருந்து நான் அவரை வரவேற்க சொன்னேன். நான் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருந்தேன், பஸ் நான் தான் நிற்பேன். அதுக்கு முன்னாலே எனக்கு மோடி தெரியும். அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நான் அறிவேன். காரணம், அப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் கூட்டங்களுக்கு பெருமதி தலைவர் கலைஞர் போக மாட்டார், என்னை போன்றவர்களை அனுப்புவார்கள். அதற்கு பிறகு நானும் ஆட்சி வந்த பிறகு நானும் தலைவர் அவர்களும் மோடி அவர்களை சந்திப்பதற்காக முதல் முறையாக டெல்லிக்கு அவர்களை ரொம்ப பாசத்தோடு வரவேற்றார்கள். தலைவரை இன்றைக்கும் தளபதிக்கு அதிக மரியாதை கொடுப்பார். தளபதியினுடைய அம்மா அவருடைய உடல்நிலையை விசாரித்தார். எல்லாரும் நிமித்தவையே என்கிட்ட தங்கல என்று கேட்டார். அந்த அளவுக்கு இருந்தது. நாங்கள் போன காரியம் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்டார். கடைசியாக நான் மோடியை பற்றி சொன்னேன், உங்களோடு நான் ஒரு வார்த்தை பேசலாமா என்றேன். பேசலாம் என்று சொன்னார். நான் சொன்னேன், எலெக்ஷனில் ஏற்பட்ட காழ்ப்பு சூடு எல்லாம் இப்போ தேர்தல் முடிஞ்சு மறந்து போய் நான் இப்போ ஜெந்திரத்தை கட்டி தலைவர். இப்பொழுது நாங்கள் உங்களோடு உங்களுக்கு கை கொடுக்க விரும்புகிறோம். எனக்காக தெரியுமா, இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு காரியத்தில் நாங்கள் கை கொடுப்போம் என்று சொன்னேன். அவர் பாராட்டினார்கள். அப்படிப்பட்டவர் ஏர்போர்ட்ல இருக்கிறார். என்னை பார்த்த உடனே கேட்டால், ஓ சீனியர் மினிஸ்டர் தான், அவங்க என்ன ஏற்றிருந்தான். நான் இதெல்லாம் சொன்ன உடனே, அப்பா மக குரு நீங்கள். ஆகையினால் அந்த பெருமை எனக்கு அளித்தது இந்த காட்பாடி தொகுதி தான். நான் இந்த தொகுதியை என் தாயை விட நேசிக்கிறேன், என் தந்தையை விட நேசிக்கிறேன், நான் பெற்ற குழந்தைகளை விட நேசிக்கிறேன். காரணம், அவ்வளவு பேர் என் மீது அன்பாகத்தான் இருக்கிறார். கர்நாடகத்தோடு நான் போராட்டி கொண்டிருக்கிறோம், அணைக்கட்டார்கள். அதே மாதிரி கேரளத்தோடு முல்லை பெரியார் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆந்திராவோடும் கிருஷ்ணா நதி தகராறு. நான் 3 மாநிலத்தோடு பேசக்கூடியவனாக இருக்கிறேன். 5ஆம் தேதி போய் நான் வெளியில் மினிஸ்டர் பார்த்து வந்தேன். இப்போ மறுபடியும் நான் போய் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தேன். அப்படி பண்ணாலும் இன்னைக்கு என்ன பத்திரிகை ஓடுறான், செங்கல் கொண்டாந்து கொடுறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த ரூபத்திலும் கர்நாடக அரசு வேண்டூர் அல்லது மேலாளர்களை கட்ட முடியாது. சட்டம் தெரியாமல் பேசுகிறாங்க. நான் அந்த இலாக்காவில்
22 வருஷத்துக்கு மேல இந்த காவேரியோட போராட்டம். நான் தான் தலைவருக்கும் போது என்னென்ன என்னுடைய காலத்தில் தான் ட்ரிபுனல் வந்தது, நீதிமன்றம் வந்தது. 17 வருஷம் அதில் போராட்டம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போராட்டம், இன்றைய வரையும் போராடி இருக்கோம். எனவே காவேரி பிரச்சனையில் ஒவ்வொரு எழுத்தும்